தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வளையப்பேட்டை காவிரி ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வரவே தனிப்படை காவல் பிரிவைச் சேர்ந்த செல்வகுமார் ஜம்புலிங்கம் சண்முகம் ராஜா ஆகிய நால்வர் நேற்று நள்ளிரவு அனுமதியின்றி மணல் அள்ளுபவர்களை பிடிப்பதற்காக சென்றிருக்காங்க அப்போது உதவி காவல் ஆய்வாளர் செல்வகுமாரை மணல் அள்ளிய நபர்கள் தாக்கியதில் கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக கும்பகோணம் தாலுகா காவல் நிலையத்தார் வழக்கு பதிவு செய்து உதவி காவல் ஆய்வாளர் செல்வகுமார் மீது தாக்குதல் நடத்தியவர்களை தேடி வந்துட்டு